நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பையனுக்கு பொண்ணுக்கு இருக்கக்கூடிய 10 இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரென்ஸை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு பையனாக இருந்தீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணுறீங்க, இதெல்லாம் நான் லைஃப்பில் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எந்த விஷயம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்தந்த விஷயம்லாம் நான் என்னோடய லைஃப்பில் நானும் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல்ஸில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற வீடியோஸை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். நம்பர் 1, பொண்ணுங்க பசங்களை விட அதிக காலம் உயிர் வாழ வாங்கலாம். இதை சயின்டிஃபிக்காக யூஎஸ்பியில் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னங்கிறதையும் அவங்க தரப்பில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ பொண்ணுங்க பசங்களை விட 5 வருஷம் அதிகமாக உயிர் வாழ்வாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பசங்களுக்கு மோஸ்ட்லி ரிஸ்க் அண்ட் அட்வென்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிக்காமல் ரிஸ்க் எடுத்து பார்ப்பாங்க. ஆனால் பொண்ணுங்க அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பசங்க அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால பசங்க அவங்களோட ஆயுள் காலத்தில் 5 வருஷத்தை இழக்கிறாங்க. ஸோ பொண்ணுங்க எந்த வித ரிஸ்க்கும் எடுக்காதனால அவங்களோட ஒரு ஆயுள் காலத்தில் 5 வருஷம் அதிகமாக வாழ்கிறாங்க. நம்பர் 2, ஆல்கஹால். முன்ன இருந்த ராஜாக்கள் காலத்தில் சோமபானம், சுராபானம் அப்படின்ட்டு 2 விதமான மதுபானங்கள் இருந்துச்சு. அந்த மதுபானங்களில் போர்க்காலங்களில் வீரர்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து சோர்வடையாமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்காக அந்த மதுபானங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருமே வந்து மதுபானங்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மதுபானங்களில் அதிகமாக போதை அடைகிறது பெண்கள் தான் அப்படின்ட்டு நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்போது ஆண்கள் போதையாகிறதுக்கு குறைஞ்சது 4 ரவுண்டாவது சரக்கு அடிக்கணும். ஆனால் ஒரு பொண்ணு போதையாகிறதுக்கு 1 ரவுண்ட் அடித்தாலே போதுமானது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம நார்மலாக எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலுமே நம்ம உடம்புல டைஜஸ்ட் பண்ணுறது லிவர் தான். ஸோ நம்ம இப்போ ஆல்கஹால் சாப்பிடும்போது நம்மளோட பேசிக்காக பையனோட உடம்புல என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து மெட்டபாலிசம் ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பையனோட உடம்புல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட லிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்கஹால் சாப்பிடும்போது 10% வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும்போது என்ன ஆகும்னா, சீக்கிரமாக வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ அதனால வந்து அவங்க போதையாகிறதுக்கு டைம் லேட்டாக எடுக்கும். ஸோ இது பெண்ணோட உடம்புல என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க வந்து ஆல்கஹால் சாப்பிடும்போது அவங்களோட லிவர் கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால அவங்க என்ன தான் சரக்கு அடித்தாலுமே 1 ரவுண்ட்லேயே போதையாயிடுவாங்க. மெட்டபாலிசம் சேஞ்ச் அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படி தான் மெட்டபாலிசம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விதமான வேதியியல் மாற்றம். நம்பர் 3, க்ரையிங். தன்னோட வாழ்நாளில் பெண்கள் தான் ஆண்களோட அதிகமாக அலறாங்களாம். குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 30-60 பெண்கள் தன்னோட வாழ்நாளில் அலறாங்களாம். ஆண்களை பார்த்தவர்களுக்கு 15-18 டைம் தான் அலறாங்க. பெண்கள் அதிகமாக அலறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தாலுமே ரொம்ப கோபம் வந்தாலுமே உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்களாம். இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு நிறைய பெண்களுக்கு கோவம் வரும்போது அழுகையும் சேர்ந்து வரலாம். அதுக்கு இதுவும் ஒரு காரணம். நம்பர் 4, ஸ்பீக்கிங். நம்ம நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணியிருப்போம். ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப லொடன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், லவ்வர்ஸ், ஒய்ஃப், யாராக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அவங்ககிட்ட இந்த விஷயத்த நீங்கள் நிறைய பேர் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். அவங்க ஒரு டாபிக் எடுத்தாங்க அப்படின்னா அந்த டாபிக் பற்றி லொடன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஆர்கியூ பண்ணுவாங்க, ஏதாவது கோவப்படுவாங்க, டக்குன்னு இந்த மாதிரி நிறையா வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20,000 வேர்ட்ஸ் ஆச்சும் யூஸ் பண்ணுவாங்களாம். அதுவே ஒரு பையன் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 7,000 வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த பொண்ணு தன்னோட வாழ்நாளில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து ஷெட்டப். உங்களில் நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த ஷெட்டப் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்பர் 5, கலர்ஸ். இப்போது நம்ம ஒரு ரெட் கலரை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு காமனாக தெரியுது. அவங்க ரெட் கலர் பார்த்தாங்கன்னா ரெட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு பொண்ணு வந்து ஒரு ரெட் கலரை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெட்டு மட்டும் இல்லாமல் அந்த ரெட்டிலே வந்து 20 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் தெரியுமா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கலர்ஸை வந்து RGB அப்படி இல்லை அப்படின்னா CMYK இந்த ஆர்டர்ஸில் வந்து கலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுவோம். இப்போ RGBயில் பார்த்தோம் அப்படின்னா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இந்த வேரியேஷனில் வந்து நம்ம கலர்ஸை பிரிப்போம். ஸோ இந்த RGB கலர்ஸில் பிரிக்கும் போது அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் வேல்யூஸ் கொடுப்போம். ஸோ இப்போ இந்த RGB பார்த்தோம் அப்படின்னா ரெட்டு RGBயில் வரணும் அப்படின்னா அதுக்கு பர்டிகுலர் வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூலேருந்து 0.5 3த்துலேயுமே RGBயில் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரெட்டுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் கலராக சேஞ்ச் ஆகும். அந்த கலர்ஸை வந்து மென்ஸால் மோஸ்ட்லி வந்து அப்சர்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உமன்ஸால் பார்த்தோம் அப்படின்னா 20% எக்ஸ்ட்ராவாக கலர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி வியூ பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. நம்பர் 6, ஸ்மெல்லிங் சென்ஸ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கலர்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல 20% எக்ஸ்ட்ரா திறன் இருக்கோ அதே மாதிரி ஒரு பொருளோட சுவாசத்தை தெரிஞ்சுக்கிறதுலையும் ஐ மீன் பார்த்தோம்னா பொருளை வந்து ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா 30% ஆஃப் கேர்ள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு வந்து ஒரு பொருளோட ஸ்மெல்லை வந்து ஒரு டைம் ஸ்மெல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த பொருளோட ஸ்மெல் அவங்களுக்கு வந்தாலே போதும், அந்த பொருளை பார்க்காமலே அது இந்த பொருள் தான் அப்படிங்கிறத அந்த ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்களாம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? பொண்ணுங்களுக்கு பேசிக்காக 30% வந்து ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகமாக இருக்குது. நம்பர் 7 ஈகோ. ஆண் மற்றும் பெண் ரெண்டு பேருக்கிட்டையுமே ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் காமனாகவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், லவர்ஸாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குள்ளே ஏதாச்சும் சண்டை வருது, வாக்குவாதம் வருது அப்படின்னா யார் போய் முதல்ல பேசுறது அப்படிங்கிற இடத்துல தான் அந்த ஈகோ ஸ்டார்ட் ஆகுது. தப்பு அவன் மேலே இருந்தாலுமே அவனா வந்து பேசிட்டோம், இல்லை தப்பு நம்ம மேலே இருந்தாலுமே நம்ம இது போய் பேசணும் அப்படிங்கிற இந்த மைண்ட் செட் தான் வந்து ஈகோக்கு வந்து ஸ்டார்டிங். ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு மேலே என்ன தான் தப்பு இருந்தாலுமே அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு போய் சாரி கேட்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு போய் பேசவும் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பையனை விட பொண்ணுக்கு ஈகோ ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து 30% அதிகமாக இருக்குமா. ஸோ இந்த பொண்ணு மேலே என்ன தான் தப்பு இருந்தாலுமே பொண்ணுங்களாம் முதல்ல போயிட்டு சாரி கேட்க மாட்டாங்க, பேசவும் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஈகோ ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா பசங்கள்கிட்ட இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போயிட்டு பசங்க ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னதான் ஈகோ இருந்தாலுமே சண்டை வாக்குவாதம் இருந்தாலுமே பொண்ணுங்களா வந்து ஃபஸ்ட்டு பேசுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. மோஸ்ட்லி பொண்ணுங்க பேசிக்காகவே வந்து ஈகோ ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். ஸோ பொண்ணுங்க வந்து நார்மலாக வந்து பேச மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போயிடக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களே போய் பேசுறது நல்லது. நம்பர் 8 கோவம். ஒரு பையன் இல்லை பொண்ணு ரெண்டு பேருக்குமே பார்த்தோம் அப்படின்னா காமனாக கோவம் அதிகமாக இருக்கும். கோவம் நிறைய பேருக்கு வந்து நார்மலாக இருக்கும், சில பேருக்கு வந்து அதிகமாக கோவப்படுவாங்க. எதுக்கு கோவப்படுறேன்னே தெரியாது, பார்த்தா டக்குன்னு கோவப்படுவாங்க, டக்குன்னு கத்த ஆரம்பிச்சுவாங்க. ஸோ ஒரு பையனுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். ஃபிசிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா அந்த கோவத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா அவங்க கோவம் வந்துருச்சு அப்படின்னா வார்த்தையால் பேச மாட்டாங்க, டக்குன்னு கை வாங்கிடுவாங்க, அடிக்க முற்பட்டுருவாங்க. ஸோ ஒரு பையனுக்கு பொறுத்தளவுக்கு வந்து கோவம் அப்படிங்கிறது டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ரியாக்ஷனாக கன்வெர்ட் ஆகிடும். அதனால் இது பொண்ணு பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஃபிசிக்கல் ரியாக்ஷனில் ஈடுபட மாட்டாங்க, வெர்பல் ரியாக்ஷனில் இது பண்ண ஆரம்பிச்சுவாங்க. வெர்பல் ரியாக்ஷன் அப்படின்னா கோவத்தில் கத்த ஆரம்பிச்சுவாங்க, திட்ட ஆரம்பிச்சுவாங்க. ஒரு பொண்ணு கோவம் வருது அப்படின்னா கோவத்தில் கத்த ஆரம்பிப்பாங்க, அது இல்லை அப்படின்னா நம்ம திட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ சில பொண்ணுங்களை பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கோவம் வரும்போது கத்தவும் செய்வாங்க, திட்டவும் செய்வாங்க, அதே சமயம் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர்ட்டு இந்த விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். பொண்ணுங்க கோவப்படும் போது திட்டே இருப்பாங்க, சில நேரத்தில் வந்து அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்கள ஆங்கிரியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த கோவத்துலேயும் சேர்ந்து அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த விஷயம் யாராருக்கெல்லாம் டிஃப்ரெண்டாக தோணுச்சு, இந்த விஷயத்தை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் 9 ட்ரெஸ்ஸிங் சென்ஸு. ஒரு சம்மர் சீசனாக இருக்கட்டும், வின்டர் சீசனாக இருக்கட்டும், ரெய்னி சீசனாக இருக்கட்டும், எந்த சீசனாக வந்து பொண்ணுங்க பார்த்தோம் அப்படின்னா காமனாக ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ பசங்க மனசில் அப்படின்னா தோணும் அப்படின்னா எதுக்கு இந்த பொண்ணுங்க வந்து இவ்வளோ டைட்டாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, இந்த ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து நிறைய பசங்களுக்கு டவுட் இருக்கும். இது காரணம் என்னன்னா பொண்ணுங்க மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளுக்கு வந்து பார்த்தா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பொண்ணுங்க ட்ரெஸ் வியர் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டைலிஷாக தெரியணும், மற்றவங்களுக்கு நம்ம பார்க்கறதுக்கு ஸ்டைலாக இருக்கணும், இந்த கான்செப்டில் தான் பொண்ணுங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளை விட ஸ்டைலிஷ் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸிங்கில். ஸோ பசங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் இருந்தால் போதும், பசங்க வந்து கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்டைலிஷை விட அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது தான் பசங்க மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா, இல்லை நீங்கள் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்பர் 10 ட்ரீம். நம்ம எல்லாருக்குமே காமனாக தூக்கத்தில் ட்ரீம் வர்றது சகஜம் தான். ட்ரீமில் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருக்குமே என்ன தான் காமனாக ட்ரீம்ஸ் வந்தாலுமே ஒரு பொண்ணுக்கு பொறுத்தவரைக்கும் ட்ரீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈவில் ட்ரீம்ஸ் தான் மோஸ்ட்லி நிறையா வருமா. யாரோ நம்மளை வந்து கடத்திட்டு போகிற மாதிரியோ, நம்மளை கொலை பண்ணுற மாதிரியோ, இல்லை நம்ம எங்கேயோ போய் ஒரு பாதாளத்தில் மாட்டிக்கிட்ட மாதிரியோ, இல்லை அப்படின்னா ஒரு டார்க்கான இருக்கிற ஒரு இருட்டான ரூமில் போய்ட்டு நம்ம மட்டும் தனியாக மாட்டிக்கிறோம், அந்த வீட்டில் கோஸ்ட் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஈவில் ட்ரீம்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு மோஸ்ட்லி அதிகமாக வருமா. ஸோ அதுவே ஒரு பையனுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அட்வென்ச்சர் ட்ரீம்ஸ் தான் நிறைய வருமா. நம்ம வந்து சூப்பர் மேனம் ஆகிட்டா எப்படி இருப்போம், ஸ்பைட் மேனம் ஆகிட்டா எப்படி இருப்போம், இதுவே நம்ம வந்து ஒரு அவெஞ்சர் கேம்குள்ளே போயிட்டோம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பப்ஜி கேம்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வந்து ஒரு பையனுக்கு வந்து ட்ரீமாக கன்வெர்ட் ஆகி வருமா. சயின்டிஃபிக்காக இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா நம்ம இந்த டேயில் ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு இந்த டேயில் இந்த ஒரு விஷயத்த இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பண்ணிட்டு இருக்க விஷயத்த பாதியிலே ஸ்டாப் பண்ணிடுவோம், அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாச்சும் வேலை வந்து அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பாதியில் ஸ்டாப் பண்ணுற விஷயம் தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி நைட்டில் ட்ரீமாக கன்வெர்ட் ஆகி வருமா. நமக்கு இது சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்போம். அது என்ன அப்படின்னா, நம்ம மார்னிங் எந்திச்சு ஒரு சாங் கேட்குறோம் அப்படின்னா அந்த என்டையர் டே ஃபுல்லாக அந்த சாங் வந்து நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நிறைய பேர் நம்ம லைஃப்பில் வந்து இந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருப்போம். ஸோ ஓகே நண்பா, இப்போ நான் சொன்ன இந்த 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்கும். சில பேர் வந்து ஏற்கனவே கேட்ட விஷயமா இருக்கும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நான் வந்து புதுசாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா எந்தெந்த விஷயம் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, எந்தெந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி விஷயத்தை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அது கூட வேறு பெல் ஐக்கானும் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற வீடியோஸை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்.